ஆதரவற்றோர் மீது இரக்கம் காட்டுதல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பம்சமே அதில் தான் அடங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாயல் அர்மலச்சி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிதி ஃபி சபீலில்லாஹ், விதவையின் மீதும் ஏழையின் மீதும் இரக்கம் காட்டுபவன், அவர்களுக்காக முயற்சி செய்பவன் அல்லாவின் பாதையிலே போரிடுபவனைப் போல. அவில் காயிமில் லைல சாயிமில் நஹார, இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்புறுப்பவனைப் போல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்றான ஓ காஃபிருல் யதீம் ஃபில் ஜன்னத்தி ஹக்கதா, நானும் அனாதையை பராமரிப்பவனும் அனாதையை ஆதரிப்பவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று இந்த இரண்டு விரல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி காட்டுகிறார்கள். அப்போ எவ்வளோ ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ஆதரவற்றோர்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற கண்கள் தான் இருக்குது, அவர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அதே மாதிரி பேசும் திறன் கொண்ட நாவு தான் இருக்கிறது, அவர்களுக்கும் வயிறு இருக்கிறது, அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் நம்ம கண்ணால் நம்ம விரும்பினதெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த ஆதரவற்ற குழந்தைகளால் பார்க்க முடியாது. கண்ணால் விரும்பினது பார்க்குறதுன்னா என்ன, குழந்தைங்க அப்படி லீவ் வரும்போது ஒரு வீக்கெண்ட் வரும்போது பாப்பா என்னை வெளியே கூப்பிட்டு போங்க, நம்ம அந்த கார்டனுக்கு போகலாம், அந்த இந்த மாலுக்கு போகலாம், அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்று சொல்கிறேன், அல்லது ஆற்றுக்கு போகலாம், கடலுக்கு கூப்பிட்டு போங்க, பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க, டூருக்கு கூப்பிட்டு போங்க, அல்லது ஊருக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுது இல்லையா. எதுக்கு? தான் விரும்பியதை பார்ப்பதற்கு. எதை பார்த்தால் அந்த குழந்தைகளுக்கு ஆனந்தம் வருமோ மகிழ்ச்சி வருமோ அதை பார்ப்பதற்கு. ஆனால் ஆதரவற்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகள், அவர்களுக்கும் கண்கள் இருக்கிறது, அவர்களுக்கும் சிந்தனைகள் இருக்கிறது, அவர்களுக்கும் எண்ணங்கள் இருக்கிறது, அவர்களுக்கும் அந்த எண்ணங்களுக்குள் ஆசை இருக்கிறது. யார் நிறைவேற்றுவா? முடியலையே. அப்போ ஏழை பாலை குழந்தைகள், அனாதை குழந்தைகள், ஆதரவற்றவர்கள், குறிப்பாக விதவைகள், இவர்கள் மீதெல்லாம் ஒரு பரிவு நமக்கு வர வேண்டும், இயற்கையாக ஒரு பாசம் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற யாரும் இந்த நலன்களை குறித்து பெரிதாக சிந்திப்பதே இல்லை. குறிப்பாக விதவையின் நலன் குறித்து பெண்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எதுக்கு சிந்திக்கணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. விதவைகளின் நலன் குறித்து ஆண்கள் சிந்திப்பதை விட ஓரளவுக்கு குடும்ப சகிதம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் சிந்திக்க வேண்டும். நம்மளால் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால் அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும், அவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து தர நம்மளால் என்ன முயற்சி செய்ய முடியும் என்று என்ன செய்யணும், பெண்களும் யோசிக்கணும். பட் அதை பற்றி அவங்க யோசிக்கிறதும் இல்லை, அது யோசிங்கன்னு யாராவது பேசினாலும் அது அவங்களுக்கு பிடிக்கிறதில்லை. சரி அது விடுங்க. ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய கிருபையையும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் பெற வேண்டும் என்றால் இந்த ஆதரவற்றவர்கள் மீதும் நமக்கு இரக்கம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக பல திட்டங்களை வகுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்கள் செய்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே படித்தாலும் அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தாண்டி மீதி இருக்கிற எல்லா மனைவிகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவைகளாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்களிலே சிலர் ரசூலுல்லாஹி விட வயது மூத்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அதே போன்ற அனாதைகள் பற்றியும் ஆதரவற்றவர்கள் பற்றியும் பேச வேண்டியது இருக்கிறது. சமுதாயத்தில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த இஸ்லாமிய வரலாறுல நம்ம பார்த்தோம்னா அதில் முக்கியமானவர்கள் அனாதை சிறுவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், இன்க்ளூடிங் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை சிறுவராகத்தான் வளர்ந்தார். எந்த வயதில் தாயுடைய அன்பு இருக்க வேண்டுமோ, எந்த பருவத்தில் தந்தையினுடைய அரவணைப்பு இருக்க வேண்டுமோ, இரண்டையுமே இழந்த ஒரு வாழ்க்கை நிலைதான் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனாலும் அல்லாஹ் அன்னாரை அன்னலாரை அகிலத்தின் அருட்குடையாக தேர்ந்தெடுத்து சுப்ஹான் அல்லாஹ் உலகம் முழுவதும் இன்றைக்கு ரசுல்லாவை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ரசுல்லா ஆரம்பித்து இமாம் புகாரி ஆரம்பித்து இமாம் புகாரி ரஹ்மவுல்லா, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இப்படி பல பேர் அனாதை சிறுவர்களாக வளர்ந்துதான் இந்த சமுதாயத்தில் ஆகப்பெரும் சேவைகளை செய்திருக்கிறார்கள். அதனால் என்ன செய்யணுமோ, அனாதைகளை கண்டெடுக்க வேண்டும். குறிப்பாக வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் இருந்தால் அனாதை இல்லங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் ஆதரிங்கிறதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறோம்.